நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள புலிவளம் பகுதியை சேர்ந்தவர் தான் சிராஜு நிசா என்ற பெண் இவருடைய தம்பியின் பெயர் முகமது ஜக்ரியா வயது இருபத்தி ஐந்து இவருடைய மனைவியின் வயது இருபத்தி எட்டு ஏழு வருட காதலுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டனர் வயது தெரிந்துதான் பெண்ணை மனம் முடித்தார் முகமது ஜக்ரியா இவர்களுக்கு குழந்தை இல்லை லவ் மேரேஜ் என்பதால் அக்காவான சிராஜு நிஷா கோபத்தில் தன் தம்பியுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார் தம்பியை காணோம் என்று சிராஜு நிஷா போலீசிலும் புகார் தந்தார் அதேபோல போல கணவனை காணோம் என்று காதல் மனைவியான காதல் மனைவியும் புவிலம் ஸ்டேஷனில் புகார் தந்தார் இந்த புகாரை மற்றும் பெற்றுக்கொண்ட ராமர் என்று ஏற்று விசாரணைக்காக அந்த பெண்ணை ஸ்டேஷனுக்கு பலமுறை வரவழைத்துள்ளார் செல்போன் நம்பரை வாங்கி வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்துள்ளார் நட்பாக ஆரம்பமாகி அது இறுதியில் கள்ளக்காதலாக உருவானது அப்போது அந்த பெண்ணிடம் வீட்டுக்கு ஏட்டு ராமர் அடிக்கடி போக ஆரம்பித்துள்ளார் அடிக்கடி வந்து தனிமேலும் இருந்துள்ளார் போலீஸ்காரர் அடிக்கடி வந்து போவதை அந்த கிராம மக்கள் அடிக்கடி பார்த்துள்ளனர் அப்படிதான் சனிக்கிழமை ராத்திரியும் ஏற்று வந்துள்ளார் கதவை பூட்டி கொண்டு உள்ளே காதி ஜோடிகள் தனிமையில் இருக்க கிராம மக்கள் எல்லோருமே சேர்ந்து கதவை வெளிப்பக்கமாக பூட்டு போட்டு பூட்டினர் கதவை பூட்டும் சத்தம் கேட்டதுமே ராமர் ஆவேசமாக உள்ள ஜோடிக்குள் அள்ளு கிளம்பியது இதனால் இரண்டு பேரும் தவித்தனர் கொஞ்சம் நேரத்தில் கிராம மக்கள் தகவல் அளிக்க போலீசாரும் வந்துவிட்டனர் கதவை திறந்து பார்த்தால் ஸ்டேஷனில் வேலை பார்க்கும் சக ஏட்டு ராமர் இருந்தார் அவரை பொது மக்களின் சிலர் செல்போனில் வீடியோ எடுக்க முயன்றனர் அதை பார்த்ததும் ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் ராமர் கொதித்து விட்டார் இதனால் அங்கு பரபரப்பான சூழலும் ஏற்பட்டது பிறகு ராமரை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர் இது குறித்து முகமது ஜக்ரியாவின் சகோதரி புகார் தர முன்வந்தும் அந்த புகாரை போலீசார் வாங்கவில்லை என்றும் தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனையே முற்றுகையிட முயன்றனர் அதற்குள் அதிகாரிகள் விரைந்து வந்து இரு தரப்பினரையும் அழைத்து பேசினர் ராமர் சம்பந்தமாக வந்த புகாரை பதிவு செய்ய உத்தரவிட்டனர் அத்துடன் ராமரையும் சஸ்பெண்ட் செய்தும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி